தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நிறைய மாணவர்கள் வந்து கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னென்னா, அடுத்த கோர்ஸ் அதாவது டிப்ளமோ இன் பாராமெடிக்கல் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தாங்க. ஏன்னா இப்போ தான் வந்து பாராமெடிக்கலுடைய டிகிரி கோர்ஸுக்குரிய கவுன்சிலிங் எல்லாமே நடந்து முடிஞ்சுது. ஸோ நேற்று முடிஞ்சதுக்கப்புறம் இன்னையிலேருந்து நமக்கு டிப்ளமோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிப்ளமோக்குரிய அனைத்து கோர்ஸுக்குமே வந்து அப்ளிகேஷன் அண்ட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஆப்தோமெட்ரி அண்ட் அதர் டிப்ளமோ கோர்சஸ், இது இல்லாமல் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ், மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இது எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகேஷன் தயாராகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. தனித்தனியாக ஒரு ஒரு கோர்ஸுக்குமே ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது 5ஆம் தேதி, மார்ச் மாதம் 5ஆம் தேதி. இது வந்து ஓவராலாக எல்லாமே ஃபில் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் வச்சு நீங்கள் திரும்ப அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய கடைசி தேதி. ஆன்லைனில் சப்மிஷன் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி, மார்ச் மாதம் 2021. ஸோ ஃபில் பண்ண அப்ளிகேஷன்ஸ் வித் சர்டிஃபிகேட்டோட வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்களோ அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸோட சேர்த்து வந்து தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் 162 EVR பெரியார் ஹை ரோட் கீழ்பாக் அப்படின்னு சொல்கிற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட் நான் ஏற்கனவே சொன்னலையா, நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன், www.tnhealth.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்லேயும், tnmedicalselection.org அப்படின்ற வெப்சைட்லேயும் எல்லா டீட்டெயிலுமே கிடைக்கும். ரெண்டு வெப்சைட்டில் எந்த வெப்சைட்டில் போய் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இப்போ நான் சொன்ன கோர்ஸுக்குரிய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்குது. ஒரு கோர்ஸுக்கு மட்டும் அப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்கும், நான் அதை பின்னாடி சொல்கிறேன். ரெண்டாவது கோர்ஸ் அப்படி நம்ம பார்க்கும்பொழுது டென்டல் மெக்கானிக் மேலுக்கும், டென்டல் ஹைஜெனிக்ஸ் வந்து ஃபீமேல், இது இல்லாமல் எம்எல்டி, ரேடியோதெரப்பி, ஆப்தோமெட்ரி, ஃபார்மசி போன்ற இந்த மாதிரி எல்லா கோர்ஸுக்குமே வந்து நமக்கு வந்து இதில் எடுத்துக்க முடியும். டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபீஸ் வந்து 300 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதை மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க் நான் சொன்னேன், ஒரு கோர்ஸ் மட்டும் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அந்த மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இதுக்கு வந்து இது இருக்குது. ஆப்தோமெட்ரி, ஃபார்மசி, சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. இதில் தனியாக இன்னொரு கோர்ஸ் என்னென்னா மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸுக்கு மட்டும்தான் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கிடையாது. அங்கே அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அதை ஃபில் பண்ணி அங்கே நான் ஏற்கனவே சொன்னேன், இதுக்கு முன்னாடி நான் ஒரு அட்ரஸ் சொன்னேன் இல்லையா, அந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் டீட்டெயில் டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது பாராமெடிக்கலில். ஸோ இது நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. லிங்க்கும் வந்து அந்த வெப்சைட்டோட லிங்க் ரெண்டுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் தொடர்ச்சியான அடுத்தடுத்த வீடியோக்களில் பாராமெடிக்கல் டிப்ளமோ சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துட்டுருவோம். சேனலில் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.